விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வனப்பகுதிக்குள் மக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் பொதுமக்கள், விவசாயிகள், பக்தர்கள் செல்ல தடை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் தொடங்கி இரவு நேரம் வரை கனமழை பெய்து வருகிறது. இதனால் காட்டாற்று வெள்ளம் பல இடங்களில் இருந்து ஒன்றாகி பெரும் ஆறாக மாறி கரை நோக்கி பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் இதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மற்றும் வம்சாபுரம் ராக்காட்சி கோயில் பகுதிகளில் நீர்வரத்து அதிகமாக வருகிறது. மேலும் தீபாவளி பண்டிகை விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள், விவசாயிகள், பொதுமக்கள் வனப்பகுதிகளில் சென்று நீர் நிலைகளில் கண்மாய்களில் அச்சமின்றி குளித்து வருகின்றனர். மேலும் மாலை நேரங்களில் பெய்யும் கனமழை காரணமாக இவர்கள் வெள்ளத்தில் சிக்கி அபாயம் உள்ளது என்பது கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம், வனத்துறையும் ராக்காட்சி கோவில், செண்பகத்தோப்பு, காட்டலையர் கோவில், மீன்வெட்டிப்பாறை அருவிகளில் ராக்காட்சி கோவில், மதுரகிரி சுந்தரமகாலயன் கோவில் மற்றும் அங்குள்ள வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது என நேற்று முன்தினம் இரவு ராக்காட்சி கோவிலின் வனப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 150 மேற்பட்டோர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இவர்கள் வனத்துறை, தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழு அனைவரையும் கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக வனப்பகுதிகளில் பொதுமக்கள், பக்தர்கள், விவசாயிகள் செல்ல வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.